கனகன் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி விவசாய நிலங்களுக்கு தனி ஆதார் கார்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். மத்திய அரசின் மாசு திட்டம் நம்முடைய நிலங்கள் தனித்துவமான அடையாளத்தை கொண்டிருக்கும் வகையில் நில ஆதார் கார்டை அறிமுகப்படுத்தியுள்ள மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் எப்படி நம் நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆதார் கார்டு இருக்கிறதோ அதே போல் நம்முடைய நிலத்திற்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கும். இனி வரும் 3 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 பட்ஜெட்டில் கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் நில சீர்திருத்தம் தொடர்பாக அரசாங்கம் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதன்போல் இதன் கீழ் கிராமப்புறங்களில் உள்ள நிலங்களுக்கு தனிப்பட்ட அடையாள எண் அல்லது பூ ஆதார் என்ற திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர நகர்ப்புற நிலங்களை டிஜிட்டல் மயமாக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த இலக்கை அடைய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும். பூ ஆதார் என்றால் என்ன? கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து நிலங்களும் பூ ஆதாரின் கீழ் வரும். இதற்கு 14 இலக்க தனித்துவமான அடையாள எண் ஒதுக்கப்படும். இந்த செயல்பாட்டின் மூலம் நிலத்தின் அடையாள எண்ணுடன் நிலப்படம், உரிமை மற்றும் விவசாயிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்படும். இதன் மூலம் வேளாண்மை கடன் பெறுவது சுலபமாகும். இது தவிர வேறு விவசாயம் சார்ந்த வசதிகளை எளிதாக பெறலாம். பூ ஆதார் எப்படி வேலை செய்யும்? முதலில் GPS தொழில்நுட்பம் மூலம் நிலம் ஜியோடெக் செய்யப்படுகிறது. இதில் இருந்து நிலத்தின் ஜியோகிராபிகல் இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ளலாம். பின்னர் நில சர்வேயர் நிலத்தின் எல்லையை அளவிடுகிறார். இதை செய்த பிறகு சேகரிக்கப்பட்ட விவரங்கள் லேண்ட் ரெக்கார்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னும் அமைப்பில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பிறகு கணினி தானாக 14 இலக்க பூ ஆதார் எண்ணை நிலத்தில் உருவாக்குகிறது. இந்த பூ ஆதார் திட்டம் நிச்சயமாக இந்தியாவில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நில உரிமை தொடர்பான தெளிவு, விரைவான பரிமாற்றங்கள், கடன் வசதி மற்றும் விவசாய மேம்பாடு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். மேலும் நிலம் தொடர்பான தகராறுகளை குறைக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.